எல்லாம் நல்ல பொறுப்பாக இருந்தால் ஒழுங்காக இருப்பீங்க. ஊருக்கு பெத்தா இப்படி தான் தெரியுங்க. எல்லா கவுண்டிட்டு அம்மனமாக உட்கார வச்சுருவேன். So your shift starts around 10 at night and on the cab won't... Excuse me. Hello. Are you all right? எனக்கு இந்த வேலை வேணாங்க. What? ஹலோ, என்னங்க நான் கேட்க கேட்க நீங்க பாட்டுக்கு வெளில வந்துட்டீங்க? ஒன்றும் இல்லைங்க. என்னன்னு சொன்னா தானே சரி பண்ண முடியும். நான் எதுக்குங்க உங்கள்கிட்ட சொல்லணும்? எனக்கு பிடிக்கல, நான் போறேன். ஹலோ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏங்க, ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு உங்க ஐடி கார்டு கூட வந்துருச்சு. இப்போ வந்து கூலா வேலை பிடிக்கலன்னு சொல்றீங்க? நான் என் பாஸ் கிட்ட என்னங்க சொல்றது? சொல்லுங்க, இந்த ஊரு வேணா உங்க வேலையை வேணான்னு போயிட்டேன். இதே மாதிரி நேத்து பேசிருக்க வேண்டியது. நேத்து பேசினதாவே நினைச்சுக்கங்க, இப்ப போறேன். வேலை உங்களுக்கு ஈஸியா கிடைச்சதுனால தான் அதோட வேல்யூ தெரியல. வேலைக்காக கஷ்டப்படுறவங்க லட்சம் பேர் வேலையை காத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏங்க வேலையை கிடைச்சு இப்படி பண்றீங்க? நான் என்னங்க பண்ணுன்றீங்க? உங்க காலில் விழுந்து ஐயா சாமி சாவர வரைக்கும் நான் இங்கேயே வேலை சேரன்னு எழுதி கொடுக்க சொல்றீங்களா? ஏங்க, வேலை வேணாம்னு சொல்றது கூட எனக்கு ரைட்ஸ் இல்ல. ஐயோ, யூ ஹேவ் த ரைட்ஸ்ங்க. அது இல்லன்னு யாரும் சொல்லல. ஆனா ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இல்லாம வேலை பிடிக்கலன்னு சொன்னா எப்படி? நான் தான் மேனேஜ்மெண்ட் கான்சல் பண்ணுங்க. பிரதர், என்னதுதான் ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியாது, எல்லாரும் இதுக்கு வச்சு கத்திட்டு இருக்கீங்க. எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நடுவில் நீங்க யாரு? பிரச்சனைனா பெரிய கூட்டம் போய் பேசு. சரி சொல்லு, என்ன அவன் பிரச்சனை? ஹே, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ இன்டர்வியூக்கு தானே வந்த? மரியாதையா வந்த வேலையை மட்டும் பாரு. உங்ககிட்ட கடைசியா சொல்றேங்க, இந்த வேலை வேணும்னா ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணுங்க. இத விட்டீங்கனா இதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க கம்பெனில நான் ஜாயின் பண்றேன்னு எந்த அக்ரிமென்ட் போடலங்க. என்னை விட்டுருங்க. ஹலோ, இப்போ எதுக்கு நீ தேவலாம அவன போடு கெஞ்சிட்டு இருக்க? அத இத்தனை பேர் இருக்காங்களே, வேற யாரை செலக்ட் பண்ணிக்கோ. அதான் சொல்றாருல, எனக்கு பதிலா அவரை சேர்த்துக்கிட்டு தான் கணக்கு அடிக்க. என்ன வேற எனக்கு பிச்சை போடுறியா? ஆபீஸ்ன பாக்குறேன். இல்லனா என்னங்க ஆள வச்சு மிரட்டுறீங்க? இல்லங்க, எனக்கு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஹே, தயவு செஞ்சு சொல்றேன், என் மானத்தை வாங்காத இங்க இருந்து போயிரு ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குதுங்க? நதிங் சார், நோ ப்ராப்ளம், ஐ கேன் ஹேண்டில் திஸ். நான் பாத்துக்கறேன், நீங்க போங்க சார். கால்ல இருந்து மேல பச்சை காண்டல இருக்கேன், அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன், போயிடு. பொறுக்கி பசங்க ஆபீஸ்க்குள்ள யாரால பண்ணது? செக்யூரிட்டி கூப்பிடுங்க. செக்யூரிட்டி பொறுக்கியாடா நீ? இது ஆபீஸ் முதல்ல வெளில போ. பாரு, இது நீ கூப்பிட்டே இருக்கா தான் காலை நீங்க உள்ள உட்கார்ந்து இருக்கேன். உன் வேலை எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. என்னடா செக்யூரிட்டி கூப்பிடுவியா? கூப்பிடுற. ஹே, கூப்பிடுற கூப்பிடுற கூப்பிடுற. அடிங்க, பஸ் ஆபீஸ்ன்னு போற இடத்துல எல்லாம் தகராறு பண்ணிட்டு இருக்க. வாடா. எது? ஒரு ஆக்சிடென்ட் அட்டாக் கேஸ்ல மெயின் அக்யூஸ்ட். யோ, எடுத்துட்டு வாயா. சார், நான் ஹேய், நீ இங்க தான் இருக்கியா? பஸ்ல அவன் மூஞ்ச சரியா பார்க்கலாம் சொன்னேன், இப்ப பாத்துக்க. எல்லாரும் பார்க்குறேன், கைரிங் சார். டிவன் ஸ்டேஷன் தானே, சித்தப்பா தான் இன்ஸ்பெக்டர், நானே வந்துக்கிறேன். கூட்டம் சொன்னது உங்க சித்தப்பா தான்டா, யாரா வண்டியில? ஏய், சொன்னா கேளுடி, அழாத. ஹலோ, அத வேலை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டீங்கல்ல, கிளம்புங்க. ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணுங்க. என்ன? நேத்து நைட் நடந்த ஒரு பிரச்சனையில என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தொலைஞ்சிருச்சு. என்கிட்ட எந்த ஒரிஜினல்ஸும் இல்லைங்க. இதெல்லாம் சொல்லாம அப்படியே ஊருக்கு போயிடலான்னு தான் நினைச்சேன். இப்போ சொல்லுங்க, உங்க ஆபீஸ்ல நான் ஜாயின் பண்ண முடியுமா? கொஞ்சம் வெளியே இரு. இந்த விஷயத்தை பத்தி வெளில வேற யார்கிட்டயாவது சொன்னீங்களா? இல்ல. சரி, நான் சொல்றது கேளுங்க. என்னால மேக்ஸிமம் ஒரு நாள் வரைக்கும் உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இல்லாம உங்களை ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்குள்ள உங்க ஃபைல் கிடக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. இப்ப போய் டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணுங்க, போங்க. போங்க ப்ளீஸ். Thank you.
தெரிஞ்சதா தெரியலங்க இங்க வந்து பார்க்க சொன்னாங்க ஓ அண்ணா ஆ மேடம் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு ஓகே மேடம் இவர் ரூட் கேப் கைட் பண்ணிரீங்களா ப்ளீஸ் थैंक यू ஸ்ட்ரைட்டா போய் நில்லுங்க சார் நான் வரேன் லாஸ்ட்ல தானா ஆமா சார் சார் அடுத்து வர வண்டி உங்களுது இந்த அட்ரஸ்க்கு தானா போறோம் ஆ போலாம் சார் எந்த ரூட் வெளிய போறோம் இது பக்கம் சார் எனக்கு தெரியாதுனா நான் ஊருக்கு புதுசு நீங்களமா சரியா போச்சு போங்க நீங்களமாண்ணா நானும் இந்த ஊருக்கு புதுசு தான் சரி விடுங்க நாம அப்படியே கேட்டு கேட்டே போயிரலாம் ஐயோ இல்லனா ஹலோ சார் 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 அவர்கிட்ட கேட்டா ரூட் தெரிஞ்ச டிரைவரா மாத்தி விட்டுருவாரா அதான் இல்ல சார் எனக்கு இதான் முதல் ட்ரிப் அன் டைம் ஆயிருச்சு ஏதாவது பொண்ணுங்களை ஏத்தி விட்டாங்கன்னா ரூட்டும் தெரியாம அவங்களையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாயிடும் சார் நானே எப்படியாவது உங்களை ட்ராப் பண்ணிடுறேனே ஃபர்ஸ்ட் மேடம் ட்ராப் பண்ணி அப்புறம் சார் ட்ராப் பண்ணு மூவ் பண்ணு தேங்க்ஸ் மேம் பரவாயில்ல மேம் ஓ உங்களுக்கும் இதே கேப் தானா ஃபைன் நைட் டைம்ல லிஃப்ட் கிடைக்காம படுற அவஸ்தை இருக்கு மேடம் இந்த ரைட் சைடுலயா மேடம் ஆ இந்த ரைட் தான் இந்த ரைட் வந்துட்டு அந்த ரவுண்ட் டன்னல்ல இருந்து உங்களுக்கு தெரியும்ல ரைட்ல போனா ரவுண்ட் ஆனா அங்க இருந்து அதுக்கு அப்புறம் போக தெரியும் மேடம் என்னடா இது சத்திய சோதனை ஃபீல் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க தட்டு பார்த்தா ஒரு தாத்தா சோ எப்படி போச்சு உங்க ஃபர்ஸ்ட் டே ட்ரெய்னிங் ஃபர்ஸ்ட் நாளா இல்ல லாஸ்ட் நாளா தெரியலங்க இப்போ என்ன பண்ணலாம் இருக்கீங்க பெருசா எதுவும் யோசிக்கலங்க இன்னும் ரெண்டு நாள் பாத்துட்டு ஊர்க்கே போயிடலாம் இருக்கேன் என்ன வந்து நீ ஓட்டுனாரு ரொம்ப நாளா அந்த ட்ரிப் ஷீட் எடுங்க சார் ட்ரிப் ஷீட் அங்க இருக்கு பாருங்க சரி போய்டா எல்லாம் சால்வ் ஆயிடுமா அங்க போனாலும் இதே மாதிரி ஒரு வேலை தேவை அதுக்கு நீங்க இங்க இருந்து சால்வ் ஆகுதோ இல்லையோ முதல்ல இந்த ஊரை விட்டு போனா போதும்ன்றது ஊருக்கு போய்டா அவகிட்ட என்ன சொல்ல போறீங்க என்னால சமாளிக்க முடியல அத திரும்ப வந்துட்டேம்பீங்களா நான் அவகிட்ட என்னமோ சொல்லி என்னங்க பாக்குறீங்க நான் திவ்யா பத்தி தான் சொல்றேன் இங்க வரதுக்கு முன்னாடி அவகிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கல அங்க ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்றத மறந்துடாதீங்க நேத்துக்கு இன்டர்வியூல பேசினப்பதான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு விருப்பம் இல்லாம தான் இந்த ஊருக்கே வந்தீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ கஷ்டப்படுவான்னு தான் நான் சொல்லலை நீங்களும் எதுவும் சொல்லலை நான் அப்போவே சொல்லியிருப்பேன் ஆனால் அவ தான் உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத அப்புறம் அவ சொல்லி தான் நான் உங்களை இன்டர்வியூல செலக்ட் பண்ணேன்னு நீங்கள் நினச்சிப்பீங்கன்னு சொன்னா பட் ஆனஸ்ட்லி உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் உங்களை வேலையில் சேர்த்ததை தவிர நான் எதுவுமே பெருசாக ஹெல்ப்பே பண்ணலைங்க சரி நான் கிளம்புறேன் எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவகிட்ட கால் பண்ணி பேசுங்க எல்லாம் சரியாயிடும் ஓகே தேங்க்ஸ் ஒரு நிமிஷம் ஹா காலையில் ஒருத்தர் போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்கல்ல சாரி அதுக்கு நான் தான் காரணம் அவர் உங்க இல்லை அழுதிங்க பார்த்தேன் இல்லை பரவாயில்லைங்க ஐல் சீ யூ ஓகே போலாம் சார்